நீலா 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 யார் நீங்க யார் உங்க உள்ள நீலா நான் தான் ரவி என்ன உங்களுக்கு புரியல நீலா இங்க கண்ணு முன்னால இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க என்னது நானா இறந்து போனேனா நீங்க என்ன சொல்றீங்க நீலா நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடுற பயங்கரமா கீழ விழல ஐயோ நீலா நீ சாகற மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் பார்த்ததில்லை நீலா நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர் நீங்க இறந்து போனதுக்கு நான் ஒரு சாட்சி ஏன் சார் நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு ஆனா இறந்தவங்க பேச்சதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மல்லிகா மல்லிகா சகுந்தலா இங்க வா என் பேர் என்ன மல்லிகா எந்த ஊரு இது மெட்ராஸ் தான் நான் என்ன செய்றேன் டான்ஸ் ஆடுறேன் எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சதுண்டா இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னடி இதெல்லாம் கேள்வி நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு நாம உடனே புறப்பட்டாகணும் சீக்கிரமா ரெடி ஆயிடு நாங்க வரோம் போங்க ஏன் சார் இப்போது நான் யாருன்னு தெரியுதா உங்களை மாதிரி வேற ஒரு பெண்ணை தான் நான் பார்த்துட்டு போல இருக்கேன் வெரி சாரி தவறுக்கு மன்னிச்சிருங்க பை தி வே மிஸ் மல்லிகா எஸ் மல்லிகா உங்களை நாட்டில் ரொம்ப பிரமாதமா இருந்தது அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு பார்த்துமா வரங்க ஏன் கோபால் இவ நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா ஒரே மாதிரி உருவம் உள்ள ரெண்டு பேர் இதுக்கு சான்ஸ் இருக்கிறவே என்னால இதை நம்பவே முடியலையே ஆமா கோபால் நீலா அவனுடைய முதுகுல ஒரு காயம் இருந்துச்சு கொஞ்சம் இது காட்டும்படியா பெண்களை படைச்சிட்டான் கடவுள் அந்த தாலிக்காக என்னுடைய சுயநலத்துக்காக உலகம் அறியாத உன்னை கருவியாக்கி கண் கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற நான் அதை சொல்ல முடியாம தவிக்கிற தடுமாறு அழாதக்கா அழாத நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்திருக்க ஆமாம்மா ஆமா அதனாலதான்மா சொல்றேன் காரணத்தை கேட்டு உன் தியாகத்துக்கு விலை பேசாத மல்லிகா என்ன நம்பும்மா உன் வாழ்க்கையில மலர் தூவ முடியாட்டாலும் மண் தூவ மாட்டேன் நீ இனிமே என்ன எது கேட்டாலும் என்ன சித்திராவதை செய்யறதாம்மா அர்த்தம் இல்லக்கா எதுவுமே கேட்க மாட்டேன் சத்தியமா எதுவுமே கேட்க மாட்டேன்க்கா நீ அழாதே மல்லிகா ஏய் மல்லிகா நீ இன்னும் புறப்படலையா கார்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ட்ரெயினுக்கு டைம் ஆகல ஆமாமா டிரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் புறப்படுமா சரி வா நீலா சாகவே இல்லை அவதான் இவன் அதே உருவம் அதே பேச்சு அதே பாவம் எப்படி இருக்க முடியும் ரவி அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தது நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்தோம் நாடி துடிப்பு இல்ல ஹிருதயம் நின்னு போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணு நம்ம ரெண்டு பேர் கண்ணு முன்னால்தான் அந்த உடலை எரிச்சாங்க ஆமா அதுவும் உண்மைதான் நானும் கூட தான் பார்த்தேன் கோபால் அப்ப இவ யாரு இவ யாரோ இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது கோபால் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி உருவம் நேரம் குரல் எல்லாமே இருக்கலாம் ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரி காயம் இவன் முதுகலையும்
அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? இதுதான் எனக்கும் புரியல ரவி. ஆனா எனக்கு புரியுது. மாமல்லபுரத்துல ஏதோ மர்மம் நடந்திருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ செத்தவ யாரு? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணுமா? இதுதான் நம்ம வேலையா? என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற? நீ ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்துருக்க, நான் ஒரு வக்கீல், அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன். இப்ப எல்லாமே பொய்னு தெரியுதே. அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்ற? நாம தான் கண்டுபிடிச்சாகணும். அது சரி, அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல, இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க. உடனே நாம மைசூருக்கு போய் தேரும். ஏற்பாடு செய். டே மொட்டை, இப்பத்தாண்டா என்னுடைய நெடுநாளைய கனவு நனவாச்சு. இவ்வளவு பெரிய மாளிகைக்கும் என் அண்ணனுடைய ஏராளமான ஆஸ்திக்கும் இனிமே நான் தாண்டா அதிபதி, நான் தான் ராஜா. ராஜா பக்கத்துல இருக்க ராணிய அரைச்சுக்கிட்டு வரட்டுமா? எதுவும் எங்க அம்மா டான்ஸ் ஆட மைசூருக்கு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அவகிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். முட்டை, புறப்படு மைசூருக்கு. பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்துக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ எதுக்காக நடனம் ஆடணும்? யாருக்கு சம்பாதிச்சு போடணும்? இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், கௌரவமான, எங்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி இல்லையே, அதனாலதான் கற்ற கலையில கவலைய மறக்கிறேன். பைத்தியம், உனக்கு குடும்ப கலை தெரியாது. கணவனும் மனைவியுமா அழகான குழந்தைகளை பெற்று ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும், அதுலதான் நிம்மதி. கேக்குறதுக்கு சுவையா இருக்கு. குழந்தைய குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றீங்களே. உங்களோடு வாழணும்னு இரவு பகலா கனவு கண்டுகிட்டு இருக்கிற எங்க அக்காவுக்கு அந்த ஆனந்தம் வேண்டாமா? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதையே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. இல்ல மல்லிகா, அத நான் மறக்கல. உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனை, உங்க கழுத்துல என்னைக்கு மாற விடுதோ அன்னைக்குதான், அதே முகூர்த்தத்துலதான் உங்க அக்காவுக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சொல்றேன், மாப்பிள்ளைய பாக்கட்டுமா? வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். ஏன், யாரையாவது விரும்புறியா? சொல்லு, நான் ஒண்ணும் தடுக்க மாட்டேன். அவளை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. முதல்ல அவளை ஊரு கூட்டிட்டு போலாம், அங்க போய் பேசிக்கலாம். நோனோ, மல்லிகா இந்த ஊர்லயே தான் இருக்கணும். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைப்போம். ராணி மாதிரி வாழ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம். மல்லிகா, நல்லா யோசனை பண்ணு. நீ ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏழா நம்பர், அது எப்படி அஞ்சு கடத்தது ஏழு வருது? ஆறு எங்க? அங்க இருக்குது ஆறா நம்பரு. சரதா, அதுக்கப்புறம் கட்டின கூட இருக்குது. எப்படியோ நமக்கு வேண்டியது ஏழு. மோகினி, தர்மம் போடுங்க. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறத விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போட்டுருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க ஒரு ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க ஒரு ரூபாயா? எங்கடா? ஏய் சொல்லாதே, நகரு. எங்க எங்க ஒரு ரூபாய்? ஏய் யாரும் வராது, கிட்ட வராதுங்க. ஒரு ரூபாய் எங்க? எங்க எங்கயா? எங்க 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 எங்க? ஏய் ரூபாய் நோட்டா? வெள்ளி ரூபாயா? எங்கதான் எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அப்படி அவ்வளவுதான். இவ எந்திரிக்கிட்டு ஒரு மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, என்ன பார்த்தா வேடிக்கை இருக்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சாலை பாக்குற மாதிரி பாக்குறீங்க, காதலனை பாக்குற மாதிரி பாக்க மாட்டேங்கிறீ. போங்க மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏன்
இது கையெடு. பேசியாச்சா? அதையே திருப்பி பேசுவோமா? மோகினி, மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுறனே, அதெல்லாம் கவனிச்சியா? ஓ எஸ். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை ஏதனை பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கடா பணம்? எங்க பணமா? பொண்ணை கட்டி கொடுத்து நீங்க எல்லாம் பணம் தரதா? சொல்லுது, பொண்ணை கட்டி கொடுக்கறதா? யாரா நீ? மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம்? ஏய் தொப்பித்தலையா, வா மாப்பிளே. முன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ளையா அதுக்குள்ளையுமா? நான் இங்க நிக்கிறேன். என்ன வாசலையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடுதானே? ஆமா, இது எங்க வீடுதான். எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு. என்ன இருந்து என்ன பண்றது? உங்க அப்பாவுக்கு கண் இல்லையே? கண் இல்லாட்டி என்ன? கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கேனே. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. கூடவே உங்க அப்பனும் இருக்கிறானே, அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோம்னு ஜெயில போட்டுருவாங்களே. ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்ல, தனித்தனியா போட்டுருவாங்களே. இப்ப என்ன செய்யறது? உடனே காய போடுறது. இந்த வேலை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க, எங்க அப்பா போய் தயார் பண்றேன். இந்தா நான் தயார், நீ தயாரா உதவ வாங்குறதுக்கு? அப்படின்னு உங்க அப்பா கேட்டா என்ன பண்ணுவ? ஐயோ ஐயோ, ஏன் முள்ளு குத்திச்சா? இல்லவே இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கேள், அதுவும் பொண்ணா போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா பத்தாது, உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளையன்னு கூப்பிடணும். ஓகே. அட கடவுளே, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு வர்ற கிராக்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கும். என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிள வாய்ச்சது என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போக போக ரொம்ப அதிர்ஷ்டம். மாப்பிள, கொஞ்சம் இங்கே நில்லுங்க, என் மகள் கிட்ட சொல்லி உங்கள மரியாதையோட அழைச்சிட்டு போறேன். இங்கே நில்லுங்க, வரைக்கும் வாசல்லையே வா, சீக்கிரம் வந்துருங்க. சொல்ல போறேன் அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உனக்கு கல்யாணம் செய்ய போறமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனேதான். அவ இப்ப எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கா? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாமா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இதோ பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்க. இதை பாருமா, நான் கூப்பிடுறேன், நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, வேணா உன இரு, நீ கண்ணு முடிக்க, கண்ணு முடிக்க, கண்ணு முடிக்க சொல்றேன், முடிக்க, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. நீயா? ஏண்டா தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு, தஞ்சாவூர் போறேன்னு சொன்ன இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போக முடியும். இதெல்லாம் பாட்டியா? நீயா பேசுற? நீயா புடவைக்குள்ளார சுத்துற? டேய் பேசாதே, என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது.
ரெண்டு பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது பேசப்படாது. கோபால், ஊரை விட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் அல்லப்பா, எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போயிட்டு தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவரை நேத்துல இருந்து காணும், அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவம் உள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலேருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழில மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சுவேன். ஆனா அப்படி நான் கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு நாலு வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கறேன், ஏன் உயிரை கொடுக்கறேன்னு எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா. அம்மா, கடைசியா ஒண்ணு சொல்றேன், அந்த நல்லவரை நாம இருந்தாலும் இந்த நாடு இழக்க கூடாதுமா. நான் வர்றேன். போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல்
என்னை சொல்லிக் கொண்டு போகும் நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நீங்கள் அள்ளிக்கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக்கொண்டு போகும் அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்